என்னுடைய இனிய நண்பர் திரு ஜி கே வாசன் அவர்கள் திருச்சி மாநகர கர்ம வீரர் காமராசர் அவருடைய 122வது பிறந்த நாள் விழாவை மிக பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டமாக கொண்டாடி வருகின்றார். இதில் கலந்து கொள்வதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க பெருமை. இந்த இனிய கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருமை நண்பர் திரு ஜி கே வாசன் அவர்களே, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அருமை நண்பர் அண்ணாமலை அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமை நண்பர் டி டிவி தினகரன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு தமிழருவி மணியன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு சுதாகர் ரெட்டி அவர்களே, மரியாதைக்குரிய திரு வெள்ளமண்டி நடராசன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெரும் தலைவர்களே, இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வருகை தந்திருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களே, நிர்வாகிகளே, பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புடைய ராமதாசி பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் நண்பர் ஜி கே வாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். காரணம், இப்படி ஒரு மனிதர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் நம் மண்ணிலே வாழ்ந்தார், இதை நமக்கு தெரியும். ஆனால் வருகின்ற தலைமுறைகள், அதுவும் குறிப்பாக இன்றைய இளையோர்களுக்கு ஒரு தெரியாத ஒரு செய்தி, நம்முடைய ஐயா தமிழறிவு மணியன் அவர்களை விட்டால் 5 மணி நேரம் கர்ம வீரரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார், நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு செய்தி இருக்கு. ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், இன்றைய இளைஞர்களுக்கு அந்த செய்தி போய் சேரவில்லை, அதிலும் வருகின்ற தலைமுறைகளுக்கெல்லாம் இது சேர வேண்டும். காரணம், இப்படி ஒரு மனிதன் நம் மண்ணிலே வாழ்ந்தார். பொதுவாக நாம் அங்கே வாழ்ந்தார்கள், இங்கே வாழ்ந்தார், இந்த நாட்டில் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் உதாரணம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே, நம் அருகில் வாழ்ந்து நம் மண்ணிலே வாழ்ந்து வெற்றி பெற்றவர் கர்ம வீரர் அவர்கள். இன்று தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று பார்த்தால் அதற்கு ஒரே காரணம் நான் சொல்வது கர்ம வீரர் அவர்கள் தான். அதாவது சிங்கப்பூர் எடுத்துக்கொள்ளுங்கள், சிங்கப்பூர் என்று வளர்ந்த நாடு, டெவலப் கண்ட்ரி, அதற்கு அடித்தளம் வகுத்தவர் லீ குவான் ஹூ என்று சிங்கப்பூரின் தந்தையாக நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இன்று தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததற்கு காரணமே கர்ம வீரர் காமராசர் அவர்கள் அடித்தளம் போட்டதுதான். இது யாராலும் மறுக்க முடியாது. நம்முடைய ஐயா தமிழர் மணியன் அவர்கள் நம் கடந்த கால வரலாறு எவ்வளோ சொல்லியிருந்தார்கள். ராசாசி அவர்கள் 37 சேலத்திலே மது விளக்கு, இந்தியாவிலே முதன் முதல் மது விளக்கை கொண்டு வந்தவர் ராஜாஜி அவர்கள், சேலம், அவருடைய சொந்த மாவட்டம் சேலம் மாவட்டத்திலே. அதன் பிறகு ஓபிஆர் அவர்கள் அதை கடைபிடித்தவர், அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் அதை கடைபிடித்தார்கள், காமராசர் அவர்களும் கடைபிடித்தார்கள், பத்தோச்சலம் அவர்களும், ஏன் அண்ணா அவர்களும் 2 ஆண்டுகள் அவர்கள் இருந்த நேரத்திலே பூரண மது விளக்கை கடைபிடித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்த கலைஞர் அவர்கள் 1971 அந்த மது விளக்கை நீக்கிய பிறகு 3 தலைமுறைகளை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டு கலைஞர் அவர்களும் திமுகவும் நம்மால் மறக்க முடியாது. கர்ம வீரர் அவர்கள் இன்று அவர்களை பற்றி பேச முழு தகுதி உள்ள ஒரு தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை நான் சொல்கின்றேன், எங்கள் கட்சி பாட்டாளி பற்றியும் நான் சொல்கின்றேன். காரணம், 2003 கர்ம வீரர் அவருடைய 100வது விழா, அப்பொழுது காங்கிரஸ் கட்சி, அதன் பிறகு ஒரு கட்சி அவருடைய 100வது விழாவை கொண்டாடியது என்று பார்த்தால் அது பாட்டாளிமக்க கட்சி என்று கொண்டாடியது. அது மட்டுமல்ல, பாட்டாளிமக்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கையும் கர்ம வீரர் அவருடைய அடிமட்ட கொள்கையும் ஒன்று, அது கல்வியில் இருந்தாலும் சரி, சுகாதாரம் இருந்தாலும் சரி, வேளாண்மை, நீர் வேளாண்மை, ஏன் புரண மது வளர்ப்பு, இது அடிமட்ட கொள்கையாக நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம். நம்முடைய ஐயா தமிழர் மனிதர்கள் அதுவும் சொன்னார்கள், நம்முடைய ஓபிஆர் ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அவருடைய 100வது விழா, காங்கிரஸ்காரர்கள் மறந்து விட்டார்கள், ஆனால் அவருடைய 100வது விழாவை கொண்டாடியது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். சென்னாரெட்டி அப்பொழுது ஆளுநர் சென்னாரெட்டி வரவழைத்து அந்த 100வது விழாவை கொண்டாடினார். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நம்முடைய இளையோருக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும்.
நண்பர் டிடிவி அவர்களும் மற்ற தலைவர்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்த தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலை எல்லாம் பற்றி பேசினார்கள். ராசாசி அவர்கள் குலக்கல்வி அந்த கொள்கையை கொண்டு வந்த நேரத்திலே அது கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. காரணம், அப்பொழுது நமக்கு பள்ளிக்கூடங்கள் அந்த அளவுக்கு போதுமானது கிடையாது, ஆசிரியர்கள் போதுமானது இல்லை என்ற காரணத்தால் 3 மணி நேரம் தான் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் என்று குலக்கல்வியை கொண்டு வந்தார் ராசாசி அவர், ராஜாஜி அவர்கள். அதை கடுமையாக எதிர்த்தார்கள், மக்கள் எதிர்த்தார்கள். பிறகு காமராசர் அவர்கள் தான் முதலமைச்சராக 54 வந்தார்கள். வந்தவுடன் அந்த குலக்கல்வி முறையை ஒழித்தவர், அது மட்டுமல்ல மூடிய 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர், அது மட்டுமல்ல 27000 பள்ளிக்கூடங்களை புதிதாக உருவாக்கியவர் நம்முடைய கல்வியாளர் அவர்கள் தான். இன்னைக்கு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம்னா அதற்கு அடித்தளமே காமராசர் அவர்கள். அப்படி ஒரு மனிதர் இல்லை என்றால் இன்று நமக்கு படிப்பறிவு வந்திருக்கார். எங்கள் ஐயா தொடர்ந்து சொல்லியிருப்பார், பல மேடையில் எங்கள் மருத்துவர் ஐயா சொல்லியிருக்கின்றார், நான் இன்று மருத்துவராக இன்று இருக்கின்றேன் என்றால் அதற்கு முழு காரணம் காமராசர் அவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் பல முறை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பெருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். இதெல்லாம் மீண்டும் சொல்கின்றேன், இந்த இளையோருக்கு இந்த செய்தியெல்லாம் சொல்ல வேண்டும், போய் சென்றடைய வேண்டும். ஏனால் காமராசர் அவர்கள் குடிந்த வந்த எனக்கு அவரை பிடித்த முக்கியமான பிடித்தது இந்த நீர் பாச திட்டங்கள். 13 நீர் பாச திட்டங்களை உருவாக்கினார்கள். அணைகள் மட்டுமல்ல, நீர் பாச திட்டங்களும் 13 திட்டங்கள். அதன் பிறகு வந்தவர்கள் இன்னும் ஒன்று கூட நிறைவேற்றல, அறிவிப்பில் நிறைவேற்றல.